வணக்கம். நான் டாக்டர் தீப் சந்த் ராஜா, கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் அண்ட் சீனியர் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. டுடே வில் சி வாட் இஸ் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அதாவது ஹார்ட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. தீஸ் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் கேன் கோ வெரி ஸ்லோ அட் டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். ஃபாஸ்ட்டாக துடிக்கிற அந்த ப்ராப்ளம் பேர் தான் டேக்கி எரிதுமியா, அதாவது டேக்கி கார்டியான்னு அர்த்தம். யூஸ்வலாக உங்களுக்கு எப்படி நீங்கள் உணர்வீங்கன்னா, அது பால்பிட்டேஷன்ஸ், அதாவது படபடப்பு. இந்த படபடப்பு இருக்கிறது இல்லையா, இதோட மோஸ்ட், இதுக்கு ஒரு 100 காரணங்கள் இருக்குது படபடப்பு வர்றதுக்கான. தேர் ஆர் 100 ரீசன்ஸ் ஃபார் இட், பட் தென் தி மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் திஸ் படபடப்பு ஆர் பால்பிட்டேஷன் இஸ் கால்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் ஹார்ட்டில் மேல் பகுதி இருக்குது, கீழ் பகுதி இருக்குது. அந்த மேல் பகுதி இருக்கிற அந்த சீரமைப்பு, அதாவது அதோடைய குவார்டினேஷன், அதோட சிங்க்ரனி, அது வந்து துண்டிக்கப்படும். அதனால் இந்த மேல் பகுதி ஏட்ரியம்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். டு தி ரேட் ஆஃப் 600-700 பீட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிடத்தில் 600-700 டைம்ஸ் துடிச்சுட்டு இருக்கும். படபடபடபடபடபட இந்த மேலில் 600-700 டைம்ஸ் துடிக்குதுன்னா, அது கீழ்ப்பகுதிக்கு போகும்போது ஒரு 100-150 இம்பல்ஸ் கீழே போகும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பர்சனுக்கு ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 150-200 இருக்கலாம் அவங்களுடைய ஹார்ட் ரேட். இதுதான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இது வந்து தான் இன்னும் ஆப்வியஸாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை வரலாம், இதனால் படபடப்பு நீங்கள் உணரலாம். ஸோ இதால் தான் உங்களுக்கு நீங்கள் சிம்டம்ஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கான சிம்டம்ஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், பால்பிட்டேஷன்ஸ். இன்னொன்று முக்கியமான ரிஸ்க் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரதுக்கு என்னென்னா, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஸ்பெஷலி இந்த 70-80 இயர்ஸ் மேலே வரவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்ட்ரோக்னா என்ன, பக்கவாதம். எப்படி ஹார்ட்லேருந்து எப்படி ஸ்ட்ரோக் வரும், இந்த ஹார்ட்டில் இந்த மேல் பகுதி படபடபடன்னு துடிச்சிருக்குன்னா உள்ள கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கிளாட் ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா அப்போ ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம். இதுதான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் இருக்கிற லிங்க். ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் கொடுப்போம், லைஃப் ஃபுல்லாக எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் காரணமாக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு ECG இல்லை ஹால்ட்னு கூட ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கான்ட்டு. ஸோ டூ வேஸ், ரெண்டு விதத்துலையுமே நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இதுதான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஸ்ட்ரோக்குக்கும் இருக்கிற இந்த லிங்க்.